மக்காலயத்தின் பார்த்தா சிவன் தான் அப்படின்னு இந்துக்கள் அதிகமாக சொல்கிறாங்க. அவங்களும் சிவன் தான் வழிபடுறாங்க, எல்லாம் கடவுளோடு தான் அப்படின்ட்டு நிறைய கேள்விப்படுறாங்க. நானும் அப்படித்தான் சொல்கிறாங்க, அது எப்படின்னு நீங்கள் சொன்னாங்க. சரி, அவங்க தான் கும்பிட்றாங்க, அது ஒரு சிவன் போட்டு மூடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சௌரர் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, மக்காவில் வந்து இருக்கக்கூடியது சிவன், சிவனை தான் அவங்க கும்பிடுறாங்க, எதுவும் வித்தியாசம் இல்லையே. நம்ம சிவன் எங்கே வச்சு கும்பிடுறோம், அவங்க மக்களை வச்சு கும்பிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய கேள்வி இருக்கிறது. இதில் வந்து ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்கிறது. முதல்ல வந்து இஸ்லாமிய எங்களுடைய நம்பிக்கையினுடைய கடவுள் கொள்கை என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு நிலை இருக்கு. இப்போ எங்களுடைய கடவுள் கொள்கை என்ன, எங்களுடைய கடவுள் கொள்கை என்னன்னு கேட்டால், இந்த உலகத்தில் கடவுளை பார்க்க முடியாது. குர்ஆன்ல என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இறைவன் படைப்பினங்களை பார்ப்பான், படைப்பினங்கள் இறைவனை பார்க்காது. இப்போ நமக்கு வந்து ரெண்டு கண்ணு, இன்னைக்கு எத்தனை பேர் இருக்காங்க, 1000 கோடி பேர் இருக்காங்கன்னு வைங்க உலகத்துல, அப்போ எத்தனை, கிட்டத்தட்ட 2000 கோடி கண் இருக்கு. நீங்க 2000 கோடி கண் இல்ல, 20000 கோடி கண்ணை வச்சு பார்த்தாலும் சரி இறைவனை பார்க்க முடியாது. ஏன்னு கேட்டா, உங்களுடைய பார்வைக்கு ஏற்றால் போல இறைவன் இல்ல, உங்க பார்வைக்கு வந்து தடுப்பு இருக்கு. இப்போ நமக்கு இருக்கிற கண்ணை வச்சு எல்லாத்தையும் பார்க்கறோமா, இங்க இருக்கக்கூடிய 10 தான் பார்க்க முடியும். இந்த சோகத்தை வச்சு மறைச்சிட்டா கூட உங்க கண்ணால பார்க்க முடியாது. அப்ப நம்முடைய கண்ணுடைய பார்வை என்பது பலகீனம். இறைவன் என்பது மிகப்பெரிய, எந்த ஒரு பார்வைக்கும் அப்பாற்பட்ட ஒரு மிக பிரம்மாண்டமான ஒருவனாக இறைவன் இருக்கிறான். அதுதானே சரியும் கூட. இப்போ இறைவனுடைய படைப்பை நீங்க எடுத்துக்காங்க, சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள், இதையே நம்மளால பார்க்க முடியுதா? சூரியனை நீங்க 2 நிமிஷம் உட்கார்ந்து பாருங்களேன், அப்படியே என்ன சரி, ஒண்ணு இல்லை, நீங்க வண்டி ஓட்டும் போது எழுத்தாப்புல வர்ற ஒளியை உங்களால பார்க்க முடியல. நிறைய ஆக்சிடென்ட் நைட் 2 மணிக்கு ஏன் நடக்குது, கரெக்டா உங்களால பார்வையை செலுத்த முடியாம போய் வண்டி விட்டுறீங்க. சாதாரண ஒளியை உங்களால எதிர்கொள்ள முடியவில்லை, சூரியன் மிக பிரம்மாண்டமானது, சூரியனையே உங்களால பார்க்க முடியலன்னா, இதையெல்லாம் படைச்ச இறைவன் சாதாரண ஆளா இருப்பானா? மிக பிரம்மாண்டமான ஒரு ஆள், அவனை நம்மளால பார்க்க முடியாது. இதுதான் இஸ்லாமிய நம்பிக்கை. அப்ப எதுவுமே பார்க்க முடியாத இறைவன் எப்படி இருக்கிறான், பார்க்கணும்னு ஆசையா இருக்க? இவ்வளவு பிரம்மாண்டமான உலகை படைத்த இறைவனை பார்க்கணும்னு ஆசை இருக்கு, அதுல மாற்று கருத்து கிடையாது. பார்க்கலாம், எப்பவும் பார்க்கலாம்னு கேட்டா, எல்லா மனிதர்களும் இறந்த பிறகு இறைவன் ஒரு நாள் நம்மை எழுப்புவான். இப்ப நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் இறந்துட்டாங்க, தாத்தா பாட்டி ஆதாம் எல்லா மனிதர்களும் இறந்து விட்டார்கள், நாமளும் இறக்க இருக்கிறோம், இனி பிறந்தவர்களும் இறப்பார்கள். அனைவரும் இறந்த பிறகு கடவுள் ஒரு நாள் அனைவரையும் ஒரு இடத்துக்கு கொண்டு வந்துருவார், எல்லாரும் ஒரு இடத்துக்கு வந்துடலாம். நம்ம அன்னைக்கு அந்த இறைவனை நம்மளால் பார்க்க முடியும், இந்த உலகத்துல பார்க்க முடியாது. இதுதான் இஸ்லாமிய நம்பிக்கை. இப்போ நீங்க சொல்றீங்களா, சிவன், சிவன்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய இதை சொல்றேன், நான் என்னுடைய பார்வையை தான் நான் சொல்றேன். இப்ப சிவன் என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய இதுபடி அவருக்கு உருவம் கிடையாது. சிவனடியார்லாம் சொல்றாங்களே, சிவனை சேர்ந்து விட்டார்கள் சிவனடியார் அப்படின்னு சொல்லி, உங்களுடைய நம்பிக்கையில சிவனை வந்து என்ன செய்றீங்க, ஒரு உருவம் இல்லாத ஒன்றாக நீங்க அதை கற்பனை பண்றீங்க. அப்படி பண்ணக்கூடிய அந்த சிவனை கூட ஒரு உருவத்துக்குள்ள கொண்டு வந்துடுறீங்க. என்ன செய்றீங்க, சிவன் நீங்க கோயில போய் பாத்தீங்கன்னா ஒரு உருண்டையா ஒண்ணு இருக்கும், பாத்தீங்கன்னு சொன்னா அதுக்கு நிறைய வரலாறுலாம் இருக்கு. லிங்கம், நான் அந்த வரலாறுக்குள்ள போகல. சிவனை உங்களால் கண்களால் பார்க்க முடியும். நீ எதை சிவன் என்று நம்புகிறீர்களோ, உருவம் இல்லை என்று சொன்னாலும் ஒரு உருவத்தில் பார்க்கலாம். சிவன் சொன்னா உங்களுக்கு எது நினைவுக்கு வருது, ஒரு மாதிரி உருண்ட வடிவமான ஒன்று உங்களுக்கு நினைவுக்கு வருகிறது, இதைத்தான் நீங்க சிவன் என்று நினைக்கிறீர்கள். இப்ப நான் சொன்ன கான்செப்ட் என்ன, உலகத்துல எதுவுமே பார்க்க முடியாதுங்கிறதான இறைவன், இறைவனை எந்த வடிவத்திலையும் பார்க்க முடியாதுங்கிறதான், மனித வடிவத்திலையும் பார்க்க முடியாது, அதே போல பல்வேறு உருவ வடிவத்திலையும் பார்க்க முடியாது. ஏன்னா இதெல்லாம் விடாம பிரம்மாண்டமானவன், அழகானவன், சிறந்தவன். நாம பார்க்கக்கூடிய பிரம்மாண்டம் இல்ல, நம்மளால் படைக்கப்பட்ட ஒன்றுதான் அது. நாம எதை கடவுள் என்று பார்க்கிறோமோ அது மிகப்பெரிய அழகுலாம் கிடையாது, நாம உருவாக்கி வைத்த அழகு. அப்படியாக ஒன்றைத்தான் நம்ம என்ன செய்யறோம், கடவுள் என்று நம்ம நினைக்கிறோம். அப்ப சிவனை பொறுத்த மட்டில் நீங்க ஒரு வடிவம் கொடுத்து வச்சிருக்கிறீங்க, எங்களுடைய நம்பிக்கைப்படி அது என்ன கிடையாது, எங்க நம்பிக்கை சொல்றீங்க, யாருக்கும் தப்பா நினைச்சிடக்கூடாது, எங்களுடைய நம்பிக்கைப்படி அது என்ன கிடையாது, அது உங்களால் படைக்கப்பட்டது நாங்க சொல்லிட்டு போயிருவோம். அப்ப எங்களுடைய நம்பிக்கைப்படி இந்த உலகத்துல கடவுளை பார்க்கவும் முடியாது, கடவுளுடைய உருவத்துல எதுவும் இல்லைன்னு சொல்லும் போது மக்காவுடைய எப்படி நாங்க சிவலிங்கத்தை வழங்க முடியும், இங்கேயே நாங்க இல்லைங்கிறமே. மக்காவுடைய அது மாதிரியான வடிவங்கள்லாம் எதுவும் கிடையாது. நீங்க மக்காவில போய் பாத்தீங்கன்னு சொன்னா, எதனால நாங்க மக்காவுக்கு போறோங்கிறத நீங்க விளங்கிக்கிடணும், முதல்ல அந்த அடிப்படையை விளங்கிக்கிடணும். எதனால போகிறோம்,
ஒரு முஸ்லீம் சொன்னா கண்டிப்பா மக்காவுக்கு போகணுங்கிறதுலாம் இல்ல, மக்காவுக்கு போனாதான் முஸ்லீமாங்கிறதும் இல்ல. இப்ப நான் மக்காவுக்கு போகலன்னு வைங்க, ஒரு ஆளு நீ முஸ்லீமே கிடையாதுலாம் சொல்ல முடியாது. ஏன்னா யாருக்கு போகலான்னு கேட்டா யாருக்கு வசதி இருக்கிறதோ, அப்ப அது ஒரு சாய்ஸ். யாருக்கு வசதி இருக்கிறதோ அவங்க நீங்க மக்காவுக்கு போங்க, அங்க போய் முதல் ஆலயம் கடவுளை இந்த பூமியில் வணங்கிய முதல் ஆலயத்தை பார்வையிட்டு வாங்க, இதுதான். அப்ப உலகத்துல எங்களுக்கு வசதி வாய்ப்புகள் வந்துடுச்சுன்னு சொன்னா, நான் வந்து இப்ப இங்க சாதாரணமா அஞ்சு வேளை தொழுறேன், நோன்பு வைக்கிறேன், கடவுளை பத்தி நிறைய நினைக்கிறேன், இது மாதிரி நிறைய காரியங்கள்ல ஈடுபடுற மாதிரி இன்னொரு காரியம் என்ன காரியம், எனக்கு வசதி வாய்ப்புலாம் இருக்கு, கடவுளை நினைக்கணும், எனக்கு ஒரு ஆசை வருது. என்ன ஆசை வருது? ஆதம் முதல் மனிதர், ஆதம் நாங்க நினைக்கிறோம்ல, அந்த முதல் மனிதர் கடவுளை வணங்கி அந்த ஆலயத்தை பார்க்கணும், அந்த இறைச்சி எனக்கு வரணும். அந்த உலகத்தை படைத்த அந்த இறைவன், அந்த இறைவனை முதல் மனிதர் வணங்கி இருக்கிறாரு, அந்த ஆலயத்தை நான் பார்க்கணும், எனக்கு இறைச்சத்தை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அந்த முதல் ஆலயத்தை நாங்க பார்க்க போறோம். ஒண்ணு, அடுத்து என்ன, அங்க போகக்கூடிய நேரத்துல இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய, நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, இப்ராஹிம் சொன்னா ஆபிரகாம் சொல்லுவாங்க. அந்த இப்ராஹிம் என்பவர் இறைவனுடைய கட்டளையை ஏற்று நடந்து வாழ்ந்தவங்க, தன்னுடைய மகனை கூட கடவுளுடைய கட்டளைக்காக அறுக்க துணிந்தவங்க. அவங்க வாழ்ந்த வரலாறு, அந்த தியாகங்கள் செஞ்ச இடம்லாம் அந்த இடம் தான். அப்ப இதையெல்லாம் பார்க்கும்போது இப்படியான இறை தூதர்கள் வாழ்ந்த இடம் சொல்லி எங்களுக்கு ஒரு இறையச்சத்தை அதிகப்படுத்துறதுக்காக ஒரு மனிதர்களுடைய ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் இல்லாத ஒரு இடம் தான் என்னது, அந்த மக்கா என்பது. அதுக்குதான் நாங்க போகிறோம். போகக்கூடிய நேரத்தில் இதை பார்த்துக்கிட்டு நாங்க வர்றோம். நான் ஏற்கனவே சொன்னேன், அங்க போன உடனே என்ன வருது, ஏற்றத்தாழ்வு வரல. பெரிய அதிபர், மக்காவினுடைய மிகப்பெரிய அதிபரே வந்திருந்தாலும் எங்க பக்கத்துல நிக்கப்பாரு. யார் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, எவ்வளவு அதிகாரத்துல கூடுற ஆளா இருந்தாலும் சரி, இந்த உணர்வு எனக்கு வருது எங்க, அங்க வருது. அப்ப உலகம் முழுவதும் குரானுடைய வசனம் என்ன, ஒரே ஒரு ஆண் பெண்ணிலிருந்து உங்களை நாம் படைத்தோம் குரான் சொல்லுகிறது. அதை உணர்வு பூர்வமாக அனுபவிச்சுட்டு வரணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அப்ப அங்க சிவலிங்கம் இருக்கிறதுக்கு அங்க வேலையே இல்லையே. என்னன்னு கேட்டா ஒரே ஒரு கல்லு ஒண்ணு, சொர்க்கத்திலிருந்து வந்த கல்லுன்னு சொல்லி நபிகள் நாயகம் என்ன செய்யறாங்கன்னா ஒரு கல்லை முத்தமிடுவார்கள். அப்ப அதை முத்தமிடும் போது நபி தோழர்கள், நபிகள் நாயகத்தினுடைய தோழர்கள் என்ன சொல்லுவாங்க, நபிகள் நாயகம் இந்த கல்லை முத்தமிட்டதை நான் பார்த்திருக்கிறேன், அது கல் என்று தெரியும், ஆனா நபிகள் நாயகம் முத்தமிட்டார்கள் என்பதனால் நான் முத்தமிடுறேன் அப்படின்னு சொல்லி அதை என்ன செய்வாங்க, தொடுவாங்க அல்லது முத்தமிடுவாங்க. இது வந்து அதுதான் கடவுள் என்று நினைத்தோ அல்லது அதுக்குதான் மிகப்பெரிய ஆற்றல் இருக்கு என்று நினைத்தோ நடக்கிற செயல் அல்ல. அங்கு பல்வேறு செயல்கள், முதல் ஆலயத்தை பார்க்கிறோம், இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய, ஆபிரகாம் என்று சொல்லக்கூடிய இறை தூதருடைய வாழ்க்கையினுடைய தியாகம் செயல்பாடு நடந்த இடத்தை பார்க்கிறோம். அந்த ஆபிரகாம் என்ற மனைவியினுடைய, அந்த இப்ராஹிமுடைய மனைவியார் தண்ணீருக்காக ஓடுவாங்க, அங்கே இங்குமா ஓடுவாங்க. அவ்வளவு பெரிய பாலைவன பிரதேசத்துல தண்ணி கிடைக்காது குழந்தைக்கு, ஜம்ஜம் என்று சொல்லக்கூடிய தண்ணீர் கிடைக்கும். இன்னைக்கு உலகத்துல லட்சக்கணக்கான மக்களுக்கு அந்த புனித தண்ணீரை எடுத்துட்டு வருவாங்க. அப்படி பல்வேறு சம்பவங்கள்ல ஒன்றுதான் அந்த கல்லை பார்ப்பதும் முத்தமிடுவதும். அதை தவிர அப்படிங்கும் போது அங்க சிவலிங்கத்தை வணங்குறோங்கிற ஒரு பேச்சுக்கு இடம் கிடையாது. இதை இப்ப நான் சொன்ன பாருங்க, இதை தெரிந்து கொள்ளாத மக்கள் என்ன செய்யறாங்க, அவங்களும் போய் சிவலிங்கத்தை வணங்குறாங்க, தொடுறாங்க, முத்தமிடுறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது, அதான் அதுல உள்ள விஷயம்.